பணத்தை மட்டும் கொடுத்துட்டு ப்ராஃபிட்ல ஈக்குவல் ஷேர் கேட்டா அது எப்படி? நாம கஷ்டப்பட்டு உழைச்சி கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வருவோம், அந்த ஆள் நோகாம உட்கார்ந்து லாபம் சம்பாதிப்பானா? ஆமாமா, அப்படித்தானே நீங்க பேசிருக்கீங்க? கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ல 50% ஷேர் அவரோட தானே? அத பேஸா வச்சு தானே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? சோ அவர் ஆத்தரைஸ்ட் ஸ்லீப்பிங் பார்ட்னர், அவர் மேனுவலா வந்து உங்க கூட வர்க் பண்ணணும்லாம் இல்ல. ஆனா நீங்க சொன்னபடி அவருக்கு 50% ஷேர் கொடுத்து தான் ஆகணும். இதுல அவர் சைடு தான் நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மீனாட்சி, இத பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ பேசாம இரு. இல்லம்மா, பேசினபடி கொடுத்துருக்கணும்ல. மீனாட்சி, உனக்கு இதெல்லாம் புரியாது. அம்மா, இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவரு உங்களுக்கு பணம் கொடுத்திருக்காரு, ஆனா அவருக்கு நீங்க பண்றேன்னு சொன்ன விஷயத்த பண்ணல, அது தப்பு தானே? மீனாட்சி, இத நீ அப்படி பார்க்க கூடாது. அவர்கிட்ட பணம் வாங்கினதுக்காக அவர் பிசினஸ் பார்ட்னரா கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அவர் நமக்கு செட் ஆக மாட்டாருன்னு மாமாவும் அத்தையும் நினைச்சிருப்பாங்க. அவர் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி அருண், அவரும் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் தானே? அவரை கேட்காம நாமளே எப்படி பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியும்? சி, இவங்களுக்குள்ள கார்பரேட் டீல் எதுவும் இல்லை. அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட்ஸ்னு எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லை. சும்மா வாயால பேசிக்கிட்டதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசினபடி எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன அருண் இப்படி பேசுற? லீகல் ப்ரூஃப் எதுவும் இல்லைன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா? பண்ணலாம் மீனாட்சி, என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு அந்த வேலுச்சாமியோட பிசினஸ் பார்ட்னரா கண்டினியூ பண்ண இஷ்டம் இல்லை. நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா அவன் வாங்க தயாரா இல்லை. இத்தனை வருஷம் போனதுக்கு அப்புறம் இப்ப வாங்கின பணத்தை வட்டியோட கொடுனா அது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி அந்த வேலுச்சாமி யோக்கியம் இல்லம்மா. அவங்கிட்ட நியாயப்படி நடக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. அவனோட நோக்கம் எல்லாமே கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது இல்ல. நம்மளோட மொத்த சொத்தையும் அவன் எழுதி வாங்கன்னு நினைக்கிறான். அதனாலதான் ஊருக்குள்ள வாய்க்கு வந்தபடி நம்மளை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்கான். ஆமா மீனாட்சி, கோயில் மீட்டிங்ல வச்சு நம்ம குடும்பத்தை அந்த ஆளை அசிங்கப்படுத்திட்டான். அப்பா எதிர்த்து கேட்டப்ப நீ வெளியூர் ஆளு, நீ எதுக்கே பேசுறன்னு மரியாதை இல்லாம பேசிட்டான். அந்த ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அண்ணே, அந்த வேலுச்சாமி ஏதாவது பண்ணுனே. நீ கவலைப்படாதம்மா, நான் காலையில அவன் வீட்டுக்கே போறேன். முடிவா அவன் என்னதான் சொல்றான்னு பாக்குறேன். ஏதாவது ஏடா கூட அவன் பேசினான்னா அவனை எப்படி கவனிக்குமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். ஏங்க, நீங்க பார்த்து பேசுங்க. நீங்க பாட்டுக்கு கோவத்துல எதையாவது பேசி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் எனக்கு தெரியும். 25 வருஷமா முடியாம இருந்த இந்த பிரச்சனைக்கு நாளைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். அருண், நாளைக்கு நீ என் கூட வாப்பா. ஷூர்ப்பா. இப்ப அவனை எதுக்கு அங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க அடிதடி அருவான அலையறது பத்தாதா? இப்ப என் பிள்ளையும் கெடுக்க பாக்குறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். குரலை உயர்த்தி பேசுன, தொலைச்சிடும் தொலைச்சு. ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லி வாய் அடைச்சிருங்க. அம்மா, நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு இதுல ஒண்ணும் இல்லம்மா. நானும் அப்பாவும் நாளைக்கு பேச தானே போறோம். நீ கவலைப்படாம தைரியமா இருமா. சரி சரி, போய் எல்லாம் சாப்பிடுங்க, போங்க. விடுமா, அண்ணன் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்.